ஆடல் வல்லானின் ஆணித் திருமஞ்சனம். சென்னை பள்ளிக்கரணையில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக வீற்றிருந்து அனைத்து மக்களுக்கும் அருள்பாலித்து காத்து வருபவர் அருள்மிகு சாந்தநாயகி சமேத ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர். ஸ்ரீ வியாக்கிரபாத முனிவரும் ஸ்ரீ பதஞ்சலி முனிவரும் வழிபட்ட திருக்கோயில் இது. ராகு கேது கிரகதோஷம் நீக்கும் பரிகார திருக்கோயில் என்பது உள்ளிட்ட பல்வேறு சிறப்புகளை கொண்டது. இத்திருக்கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் தென்னாடுடைய சிவனுக்கு ஆணி மாதத்தில் பிரம்மோற்சவ விழா நடப்பது வழக்கம். ஏற்கனவே இத்திருக்கோவையின் 6ஆம் ஆண்டு வருஷாபிஷேக பிரம்மோற்சவ விழாவை முழுமையாக தனி காணொலியாக தந்துள்ளோம். திருக்கோவிலில் கடந்த 97 மாதங்களாக நடைபெற்று வரும் ஸ்ரீ மகன்யாச பூர்வக ருத்ர ஜபம் மற்றும் பூஜைகள் KSR என்று அழைக்கப்படும் KS ராமகிருஷ்ணன் தலைமையில் சுமார் 50 வேத விற்பனர்கள் பங்கேற்க சிறப்புடன் நடைபெற்றது. எல்லாம் வல்ல ஆதிபுரீஸ்வரர் அருளாலே உங்கள் முன் ராமகிருஷ்ணன் ஸ்ரீ மகாருத்ர ஜபசமிதி செயலாளர் என்ற முறையில் உங்களிடம் சில வார்த்தைகளை வழங்க உள்ளேன். ஆதிபுரீஸ்வரர் ஆலயத்திலே இதுவரை 96 மகாருத்ரங்களை எங்களுடைய ஸ்ரீ ஸ்மார்ட் குழுவினர் நடத்தியுள்ளார்கள். இதனால் அந்த கோயிலின் வளர்ச்சிகள் ஆக்கரண சக்திகள் அதிகரித்துள்ளன. வருபவர்களும் அதிகமாக வந்து அவருடைய குறைகளை எல்லாம் நீக்கி சிறப்புற வாழ்ந்து வருகிறார்கள். ருத்ரத்தின் பெருமை நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோடு அமைதியான வாழ்வு, கேட்டதெல்லாம் கிடைக்கும் அருள் எல்லாம் கிடைக்கின்றது. அத்திய ஓசத தெய்வக்தா பிரதமோ தெய்வியோ பிஷகு அப்படி என்ற ஒரு சொல் அந்த வேத மந்திரத்தின் நடுவிலே வருகிறது. நான் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர். உங்களுடைய குறைகளை, உங்களுடைய நோய்களை, உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் சீர்படுத்தும் ஒரே பெருமாள் நான் தான் ஆதிபுரீஸ்வரர் என்று அழகாக வேதத்திலே கூறுகின்றார். நீங்கள் எல்லோரும் இந்த வேத மந்திரங்களை செவிமடித்து பெரும் பயனை அடைவீர்களாக. வரும் 18ஆம் தேதி 97வது மகாருத்ரம் சீரும் சர்ப்பமாக ஆதிபுரீஸ்வரர் கோயிலிலே நடக்க உள்ளது. அதற்கு அனைவரும் வந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரவே சர்வலோகானாம் ஷகே பவலலோகிதாம் நிஷகே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தர்ஷினாம் மூர்த்ததே நமக. குரு நமஸ்காரம். சாந்தநாயகி சமேத ஆதிபுரீஸ்வரர் திருக்கோவில். இங்கே கோவிலில் என்ன நடக்கிறது அப்படின்னா, இந்த கோவிலில் மக ஞாச ருத்ர ஜபம் நடத்தின்னு இருக்கா. கிட்டத்தட்ட இது 97வது ருத்ர ஜபம் பண்ணிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 800, அதாவது ஒரு மாதம் ஒரு ருத்ரம். இதே மாதிரி 97வது ருத்ரம் ரொம்ப ஆண்டு காலமாக இதை பண்ணிட்டுருக்கா. எந்த கோவில்லையும் 97 அதிருத்ரம் அது மாதிரி மாதம் மாதம் அதிருத்திரத்தோடு சேர்ந்து பண்ணுறது நம்ம சாந்தநாயகி ஆதிபுரீஸ்வரர் திருக்கோவில் பள்ளிக்கரண கோவிலில் பண்ணிகிட்ருக்கா. சரிங்களா, இந்த கோவில் என்ன விசேஷம்னா, அடுத்தது இன்னும் 3 முடிஞ்சு நவம்பர் மாதம் அதிருத்ரம் 3 நாள் இதுனா அதிருத்ரம் பண்ண போகிறோம். அதனால் எல்லா பக்த ஜனங்களும் இங்கே யார் யார் பண்ணிட்டுருக்கா அப்படின்னா, அசோக் சிவாச்சாரியார் அப்படின்னு அவள் சேர்ந்து பண்ணிட்டுருக்கா. ஸ்மார்ட் குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு 50 பேர் ருத்ரஜப பிராமணா சங்கத்துலேருந்து ஒரு 27-50 பேர்கிட்டருந்து எல்லாருமே வந்து சேர்ந்து இந்த ருத்ர ஜபத்தில் கலந்துக்கணும். பொதுமக்கள் எல்லாரும் அவ ஒரு ஒரு புத்திர பாக்கியத்துக்காக, க்ஷேமத்துக்காகவும்,
நோய் நொடி இல்லாமல் நன்னா வாழணும் அப்படின்றதுனால நிறைய பேர் இங்கே வந்து சுவாமிகிட்ட மகன்யாசர் உத்திர ஜபத்தில் கலந்துக்கிட்டு நிறைய பேர் பயன்பெற்றிருக்கா. நீங்களும் வாங்கோ, எல்லாரும் வரணும். ருத்ரஜபம், ஒரு ருத்ரஜபம் பண்ணுறதுக்கே எல்லாரும் கோடி புண்ணியம் கோவிலுக்கு அப்படின்னு சொல்லுவா. இங்கே இது பள்ளிக்கரணை, அதாவது ஆதிபுரீஸ்வரர் திருக்கோவிலில் எப்பவுமே சுவாமிக்கு ஒரு நாளைக்கு மூணு கால அபிஷேகம் பண்ணிட்டு அம்பாளுக்கு ரெண்டு கால அபிஷேகம் பண்ணி பள்ளியற பூஜை புறப்பாடு. விசேஷ தினங்கள் இங்கே மகா சங்கடகர சதுர்த்தி, சஷ்டி, ராகுகால பூஜை, பிரம்மோற்சவம், இந்த மாதிரி விஷயம். அதாவது ஆணி மாதம் பிரம்மோற்சவம், இங்கே நந்திகேஸ்வரர் திருக்கல்யாணம், நவம்பர் மாதம் ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம், நவம்பர் மாதம் ஆருத்ரா, மார்கழி மாதம் ஒவ்வொரு பூஜையும், இங்கே எல்லா மாதத்துக்குமே சிறப்பான பூஜையை பண்ணிட்டுருக்கா. அதை விட மாதத்தில் ஒரு நாள் எப்படி சங்கட சதுர்த்தி எப்படி பண்ணிட்டுருக்குமோ அது மாதிரி மகன்யாச ருத்ர ஜபமும் இங்கே ஒரு 108 பிராமணா ஒவ்வொரு தடவையும் மாதத்தில் முதல் சோமவாரம் முடிஞ்சது, முதல் சோமவாரம் இல்லை ரெண்டாவது சோமவாரத்தில் ஒரு ஒரு ருத்ர ஜபமும் ஆரம்பித்து பண்ணிட்டுருக்கா. எல்லாரும் வரணும், எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. மறுநாள் காலை மகா கணபதி ஹோமம் நவகிரக ஹோமத்துடன் தொடங்கிய 108 கலச பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு 108 கலச நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் மகா தீபாராதனை நடைபெற்றது. மாலையில் ஸ்ரீ சிவகாம சுந்தரி ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு ஆணி திருமஞ்சனம் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம். பள்ளிக்கரணை திருக்கோயிலில் சாந்தநாய சமூக ஆதிபதி திருக்கோயிலில் சுமார் 7 வருஷமாக ருத்ரஜபம் நடைபெற்றுக் கொண்டது, வெகு விமர்சையாக ருத்ரஜபம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நவம்பர் மாதம் இந்த மாதம் வந்து 97வது ருத்ரஜபம், நவம்பர் மாதத்தில் 100வது ருத்ரஜபம் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளதால் ஆன்மீக அன்பர்களும் பக்தர்களும் கலந்து கொள்ளுமாறு பள்ளிக்கரணை கிராம பொருட்களாக. மூன்றாம் நாளில் 108 சங்குகள் கொண்ட பூஜையுடன் யாகசால பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று 108 சங்காபிஷேகம் நடந்தது. ஆடல் வல்லானின் அபிஷேக காட்சிகளை கண்டு களித்த அனைவருக்கும் அவன் அருள் நிச்சயம் உண்டு. திருச்சிச்சம்பலம்.